கைஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஏகே ஏகே தமிழ் மலேசியா யூடியூப் சேனலில் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பாக்கா டெல்லி நெகிரி சிம்பிளானில் ஒரு சட்டி சோறு கடை இருக்குது. ஸோ நம்ம இந்தியர்கள் தான் அந்த சட்டி சோறு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சாப்பாடும் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே தான் இருக்கேன். அதிசயம் பார்த்தீங்கன்னா, இந்த கடையை எடுத்து நடத்துகிறவங்க வந்து ஒரு பெண்மணி தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பெண்டமை காலத்தில் ஒரு பெண்மணி சட்டி சோறு கடையை எடுத்து நடத்துறது. ஸோ வாங்க, அவங்கள நம்ம பார்ப்போம். ஹாய், வணக்கம். உங்கள் பேர்? உங்கள் பேர் யசோதா. ஓகே யசோதா, உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு இந்த சட்டி சோறு எடுத்து செய்வோம் அப்படின்னு? என் தம்பி வந்து வேலை இல்லாமல் இருந்தது. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சட்டி சோறு எடுத்து செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் யோசித்தேன், மைனாட் நம்மளையும் வந்து எடுத்து ரன் பண்ணுவோம், நமக்கு சமைக்கிறதுக்கும் உதவி கால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பிகிட்ட கேட்டேன், எப்படி ஏன்னா என் பிள்ளைங்களோட எப்போ வேலைக்கு போடுவாங்கன்னு தெரியாது, நீங்கள் அதை செய்கிறீங்களா அப்படின்னு. இப்போ சார் ஓகே செய்கிறேன் அப்படின்னு. பாருங்க, அவங்க முத வீட்டுல செஞ்சாங்க. வீட்டுல செஞ்சுட்டு இப்ப நீங்க குடுக்கற சப்போர்ட்னால இன்னைக்கு அவங்க கடையில் செய்றாங்க. சோ நாளைக்கு இதே வந்து ரெஸ்டாரண்டா மாறணும். மாறினாலும் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ ஓகே, இங்கே வந்து சட்டி சோறு எல்லாத்துக்கும் தெரியும், பட் எத்தனை விதமான ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? உடான் நண்டு அந்த மாதிரி எத்தனை விதமான ஐட்டம்? மோர் தென் ஃபைவ் தான். ஓகே, கோழி, ஆடு, உடான், நண்டு, சொத்தம், காடமுட்டை. காடமுட்டை? ஓ ஓகே. நார்மல் முட்டை. என்ன சம்பல்? நெத்திலி போட்டு இடிச்சி சம்பல். ஓ, இடி சம்பல், நெத்திலி போட்டு இடிச்ச சம்பல். ஓ ரைட், ஓகே ஓகே. செய்றீங்க நான் பாருங்க மக்களே, இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நீங்க ஆர்டர் பண்ணணும் நினைச்சி. அதான் நீலாய் வட்டாரம், நீலாய் வட்டாரம் வேற எங்கேயும் நினைக்கிறேன். இந்த இடத்துல அவங்க அனுப்புறாங்க. ஸோ இவங்க டெலிவரி கொஞ்சோட சார்ஜ் இருக்கும், டெலிவரி சார்ஜஸ். பட் சாப்பாடோட விலை எப்படி? எல்லாம் ரீசனபிளா பிரைஸா இல்ல விலை கூடியான பிரைஸா? நீங்க கேட்ட எல்லாம் ரீசனபிளான பிரைஸ் தான். பாத்தீங்கன்னா இப்ப கிராக் 15 எதிர்நோக்கினீங்க ப்ரோமோட் பண்ணுறதுக்கு
சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுன்னு நீங்கள் கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஏன்னா உங்களோட தொழில் டெவலப் பண்ணுறதுக்கே அவர் பக்கபலமாக இருக்காருன்னா அவர் நல்ல விஷயம் தானே. ஓகே, நல்ல விஷயம் சொல்லுங்கள். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்மணிகளுக்கும் சரி, அப்புறம் ஃப்யூச்சராக பிஸ்னஸில் சேரணும்னு சொல்கிற பெண்மணிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, லேடிஸாக இருந்தால் நம்ம முயற்சி செஞ்சால் எதுவுமே செய்ய முடியாததில்லை. சூப்பரான நல்ல அழகான பதிலாக கொடுத்தீங்க. ஸோ பெண்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை எல்லாரும் யார் யார் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக தொடங்குங்க, கோவிட்ல பயப்படாதீங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எனிவே உங்களோட பொண்ணான நேரத்தில் எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஓகேவா, ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஹாய் காய், ரொம்ப நன்றி. ஓகே காய், சட்டி சோறு நீலாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு. வீட்டில் கூட அவங்க டெலிவரிலாம் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஹோம் டெலிவரி கூட அவங்க ரெடியாக இருக்காங்க சேர்த்துக்க. இந்த மலையிலேயே அவங்க காடியில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் காய். நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நான் மட்டும் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஓகே சீவன். ஓகே, ட்ரீட் பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் வந்து விட்டது. ஸோ நாலு பொங்கோஸ் வந்திருக்கு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சட்டி சோறு மட்டன், சட்டி சோறு ப்ரான், சட்டி சோறு சிக்கன், பா என்ன கிராப் நண்டு. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா எடிஷ்னலாக அவங்க தீமூன் பச்சடியும் ஜெல்லியும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டிசர்ட்லாம் ரைட். ஓகே, இப்போ உள்ளே எப்படி இருக்கு நம்ம பார்ப்போமா. எதிர் பார்த்துருந்த நேரம் வந்து விட்டது, வாங்க பார்ப்போம். வாவ், எப்படி இருக்கு பாருங்க, வாழைலாம் வச்சு எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, வாசமே செம்மையாக இருக்குங்க. அப்பா அந்த கறியோட வாசம் இருக்க அப்படி தான் இருக்கு உண்மையிலே. இது நண்டு, அண்ட் இது வந்து சிக்கன், முட்டைலாம் வச்சு பயங்கரமாக இருக்குது. காடை முட்டையும் வச்சுருக்காங்க, ஸ்பெஷலாக இருக்குது. இது வந்து மட்டன், என்னோட ஃபேவரட் சொல்லலாம். பாருங்க ஏ அப்பா. ஸோ இதெல்லாமே இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ரைட், சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. இது வந்து சிக்கன், சிக்கனோட சட்டி சோறு கொஞ்சம் எடுத்துக்குவோம், முட்டையை எடுத்துக்குவோமே. தசபாலா முத வாயில் போட்டுறேன். சூர் எப்படி பார்ப்போம். இதோட கறி உண்மையிலே நல்லா இருக்குங்க. சே நண்டு, நண்டு தருவோம், நண்டு நண்டு பாருங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நண்டு. ஐயோ முட்டை, நண்டு பெருசாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, தேடணும் பாருங்க. நண்டு வந்துட்டாரு, ஒரு முழு நண்டு இருக்குங்க. சூப்பர் சூப்பர். அப்படின்னு பார்க்குறோம், அந்த நண்டோட வாசம் அந்த சோர்லேயே இருக்கு. சோரில் அங்கே நண்டு பாருங்க, பாருங்க பா அதோட இறைச்சி பாருங்க எவ்வளோ இருக்குண்ணே. உண்மையில செம்மையாக இருக்கு நண்டு. அடுத்து மட்டன், மட்டன் பார்ப்போம். மட்டன் வந்திருக்கான்னு பார்ப்போம், மெயினாக தானே பார்க்கணும். ரியலி செம்மையாக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. சின்னாங்க கடித்து நான் முழுகிட்டேன், உண்மை நல்லா இருக்குது. ஃபைனலி ஊடான். ஓகே, ஊடா இருக்குது, ஊடா நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேருக்கு ஊடா பிடிக்கும். ஊடா பார்ப்போம் அப்புறங்கண்ணே, சோறு எடுத்துக்கோமே, நேரத்தை கரெக்டாக சாப்பிடுவோமே. ஊடா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஊடா போட்டிருக்காங்க, பெருசு தான்.
நல்லா வந்திருக்கு. உடா இப்படி சாஃப்டாக இருக்கு. அதோட த பெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சட்டி சோறுன்றாங்கள ரியலி அமேசிங். அதோட மசாலா ஆனால் அவங்க சமைச்ச அந்த உரப்பு எல்லாம் கணக்காக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி சட்டி சோறு வாங்கணும், உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் நீலாய் சட்டி சோறு அதோட கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணலாம். அதை தவிர்த்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ செய்யணும், நீங்களும் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா தாராளம் நான் வந்து ரிவ்யூ உங்களுக்காக செய்வேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஏகே தமிழ் மலேசியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.